வணக்கம், இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. ஜீ தமிழில் தமிழா தமிழா அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்து நடந்த ஒரு விவாதத்தில் இந்த எதிர்நீச்சல் சீரியல் புகழ் குணசேகரன் அவர்கள் வந்து அவ்வளவு அசால்ட்டாக இந்த பிற்போக்குத்தனங்களையும் பழமைவாதங்களையும் இவ்வளோ மூடநம்பிக்கையாக மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்களா, இந்த நாட்டை பின்னோக்கி தள்ளினது காரணங்களே நீங்கள் தான் அப்படின்னு அவ்வளோ துணிச்சலாக பேசியதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான வரவேற்கத்தக்க நிகழ்வாக நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ஊடகங்கள் அப்படிங்கிறது பிற்போக்கு சக்திகள் பழமைவாதிகள் பெண்களை இழிவுபடுத்துவது, பெண்களை போகப்பொருளாக்குவது, இல்லை பெண்ணடிமைத்தனத்தை ஊக்குவிக்கும் வசனங்களை, இதுதான் பழமை, இதாம பழசு, இதுதாம மன பண்பாடு, இப்படி தான் பொம்பளைங்க இருக்கணும், இப்படியாக சீரியல்லையும் சினிமாக்கள்லையும் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். குறிப்பாக சீரியல் கேட்கவே வேணாம், இப்போ உள்ள சீரியல் அனைத்துமே பிற்போக்குத்தனமாக தான் இருக்குது. தீ மிதிக்கிறது, ஹஸ்பண்டுக்காக பொண்ணு வந்து நேந்துக்கிறது, என் ஹஸ்பண்டு சரியானு நேந்துக்கிறது, மண் சோறு சாப்பிட்றது, அந்த மஞ்சள் புடவை கட்டி மாரியம்மன் மாதிரி ஆடுறது, இதெல்லாம் ஒரு காலத்தில் சினிமாக்களில் வரும். இப்போ சினிமாக்கள் ஓரளவுக்கு இந்த மாதிரி காட்சிகள்லாம் தவிர்த்துறதா தான் நான் பார்க்குறேன். இப்போ உள்ள சினிமாக்களில் இந்த அளவுக்கு பிற்போக்குத்தனங்களோ பெண்களை இந்த அளவுக்கு இழிவாக ஒரு பொருளாக பார்க்குற தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முழுமையாக இல்லை, அதுவும் மோசமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் சீரியலில் பெண்களில் வந்து வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் படித்த நவீன பெண்களாக இருந்தாலும் கணவனுக்கு அடிமையாக இருக்கணும், சாமி கும்பிடணும், நேர்த்தி கடன் செய்யணும், மண் சோறு சாப்பிட்ணும், எல்லா கோவிலுக்கும் தவறாமல் போகணும், ஜோசியக்காரங்க பேச்சை கேட்கணும், இந்த மாதிரி நிறைய சீரியல்களில் வரக்கூடிய காட்சிகள்லாம் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் திருப்பியும் பழமைக்கு திருப்புறாங்கன்னு இந்த மாதிரியான நேரத்தில் தான் எதிர்நீச்சல் சீரியலில் நடித்திருக்கக்கூடிய குணசேகரன் அவர்களுடைய அந்த முற்போக்கான கருத்துங்கிறது ரொம்ப பாராட்டத்தக்கது. அவர் போகிற போக்கில் அந்த ஜோதிடர்களை வந்து உடைத்து எரிகிறார். இது பல பகுத்தறிவாதிகள் கேட்ட கேள்வியாக இருந்தாலும், ஒரு பிரபலம், ஒரு திரைப்பட நடிகர், ஒரு இயக்குனர் ஒரு பிரபலமான ஷோவில் உட்கார்ந்து மக்களிடம் இப்படி போய் சேர்றது எல்லார்ட்டையும் போய் சேரும். ஒரு பொதுக்கூட்ட மேடைகளில் ஜோதிடம்ங்கிறது அறிவியல் பூர்வமாக தப்பானதுன்னு நிரூபிப்பதை விட, இப்படி பொதுவாக எல்லா மக்களும் பார்க்குற இடத்துல ஜோதிடத்தினுடைய உண்மைத்தன்மையை கிழிப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை வந்து ரொம்ப அழகாக அந்த நிகழ்ச்சி செஞ்சுருக்கிறாங்க. தமிழா ஜீ தமிழ் நிர்வாகம் ரொம்ப அழகாக அந்த தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இந்த மாதிரி செஞ்சுருந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தை பிறந்தா ஜோசியம், காது குத்துறதுக்கு ஜோசியரை கூப்பிட்டோம், அப்புறமேட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு முத மொட்டைக்கு ஜோசியர் நாள் குறிக்கணும், அதுக்கப்புறம் குழந்தை ஏஜ் அட்டன்மெண்ட்டாக ஜோசியர் தான் முத வந்து பார்க்கணும், அந்த நாளை அவங்க குறித்து வச்சுக்கணும், அதற்கு பிறகு அந்த பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்கு ஜோசியரை கூப்பிடணும், அப்புறம் ஜாதகம் பொருந்துதா இல்லையா, செவ்வாய் தோஷமா இல்லையா, ராகு கேது இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்களா, சண்டை போட்டுட்டு இருக்காங்களா, இவங்கெல்லாம் பக்கத்து பக்கத்தில் வந்துட்டாங்களா, இதை சொல்கிறதுக்கு ஒரு ஜோசியக்காரர் வருவாங்க, அப்புறம் செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணுக்கு செவ்வாய் தேசம் உள்ள பையன், இப்படியாக ஒரு பெண்ணோட்கு வாழ்க்கையில் இயல்பாக நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு ஜோசியக்காரர் தான் தீர்மானிப்பாருங்கிறது கிட்டத்தட்ட இந்த நம்பிக்கை உள்ள பல லட்சம் குடும்பங்களினுடைய நம்பிக்கையாக இருக்குங்கிறது நம்ம வேதனைப்பட வேண்டிய விஷயம். இன்றைய அறிவியல் யுகத்திலையும் ஒரே சாதி, ஒரே சம்பிரதாயம், சடங்கு, ஜோதிடம் எல்லாவற்றும் பெண் மீத சுமத்தப்படுது. அவளுடைய வாழ்க்கையை அவள் வாழ்வது கிடையாது, சுற்றி இருக்க ஜோசியக்காரங்களும் சடங்குகளும் இந்த நம்பிக்கைகளும் சேர்த்து தான் ஒரு பெண்ணை வந்து வாழ வைக்குது. ஆக இந்த ஜோசியம் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, கம்ப்யூட்டர் காலத்துலேயும் கம்ப்யூட்டர் ஜோசியம், மொதல் எலி ஜோசியம், கரடி ஜோசியம், முயல் ஜோசியம், கிளி ஜோசியம், நாங்கள் ஜோதிடம்ங்கிற இந்த பழமையான பிற்போக்குத்தனமான கருத்தியல் என்பது இந்த நவீன காலத்துலேயும் கம்ப்யூட்டர் ஜோசியம், அமெரிக்கா லண்டன் போனாலும் ஜாதகத்தை எடுத்துகிட்டு அங்கே அனுப்பி ஜோசியர் வந்து கம்ப்யூட்டரில் ரிப்ளை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மேட்ரிமோனி அப்படி தான், சாதியில் ஆளே கிடைக்க மாட்டாங்க, மாப்பிள்ளையே இருக்க மாட்டாங்க, பொண்ணே இருக்க மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகம்னு வச்சுக்கோங்களேன், படிச்சிருப்பாங்க, பெரிய லெவலில் போயிருப்பாங்க, 31-32 வயசு ஆகிருக்கும், 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிப்பாங்க, ஆனாலும் அமெரிக்காவில் இருந்து ஜோசியத்தை அனுப்பி ஜாதகத்தை அனுப்பி ஜோசியத்தை கேட்டு அதே சாதியில் உட்பிரிவில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையும் இருக்குது. அப்போ என்னென்னா, எவ்வளோ தான் சயின்ஸ் அப்டேட் ஆனாலும் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள், ஜோசியம், இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் மறந்து விடக்கூடாது என்பதில் டெக்னிக்கலாக அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்போ இந்த நேரத்தில் மக்களிடம் இந்த மாதிரி உரத்து சொல்லணும், இந்த மாதிரி பிரபலமானவர்கள், சின்னத்திரை பிரபலங்கள், சினிமா நடிகர்கள்லாம் ஜோதிடம் என்பது பொய், அது உங்களை ஏமாற்றி அவர்கள் வயிற்றை நிரப்பிக் கொள்கிறார்கள், தயவுசெய்து பணத்தை இப்படி நம்பி ஏமாறாதீங்க அப்படிங்கிற மாதிரி மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. ஊடகங்களை அதை சொல்லணும், ஆனால் பெரும்பாலான ஊடகங்கள் ஜோசியத்துக்கு விளம்பரம் கொடுக்க தான் இருக்கிறாங்க. இந்த நிலையில் ஒரு ஊடகத்தில் இதை பேசியிருப்பதுங்கிறது நான் ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன். அதில் அவர் கேட்குற கேள்விகள் எதற்குமே ஜோதிடர்களிடம் பதில் இல்லை. இந்த என்ன கேட்குறாரு அவர், எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருவியா, உன்னால் சொல்ல முடியுமா, எம்ஜிஆர் ஆட்சி வருவதற்கு முன்பே எம்ஜிஆர் ஆட்சி வரும்னால சொல்ல முடியுமா,
இப்போ இருக்க முதலமைச்சருக்கு கட்டம் சரியில்லை, ஜாதகத்தில் தெளிவாளி இருக்குது, அவரால் ஒருபோதும் முதலமைச்சர் ஆக முடியாது, இதெல்லாம் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எந்த ஜோசியராவது இல்லை இல்லை ஸ்டாலினுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு ஒருவர் கூட சொல்லலை. இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் நாங்கள் சொல்லலை அப்படி, நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி தான் சமாளிக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இந்திரா காந்தி இந்த ஆண்டு பிரதமராக வருவார் என்று நான் கணித்தேன் அப்படின்லாம் ஜோசியக்காரங்க தங்களை விளம்பரப்படுத்திக்குவாங்க. எனக்கு தெரியும் அவர் பிரதமராக வருவார் என்று நான் கணித்தேன். எல்லாம் முடிந்து 10-20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திரா காந்தி பிரதமராக வருவதை கணித்தேன், எம்ஜிஆர் 3 வருஷம் தொடர்ந்து 3 முறை தொடர்ந்து இருப்பார் நான் கணித்தேன், எல்லாம் கணிச்சிங்க. அடுத்து வர என்ன ஆபத்து வரப்போகுது இது குறித்து சொல்ல முடியுமானா? சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அடுத்து நடக்க போகிறது என்ன, பிறக்க போகிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா கணிக்க முடியாது. ஒன்று ஆணாக இருக்கும், இல்லாட்டி பெண் குழந்தையாக இருக்கும். இப்படி நம்மால் எதையெல்லாம் பேச முடியுமோ அதை தான் ஜோசியக்காரங்க சொல்லுவாங்க. ஆனால் சொல்கிற விதத்தில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போதுலேருந்து அவர்கிட்ட என்ன மாதிரி மனநிலை உடையவர், எப்படி அவரை ஏமாற்றலாம், அவருடைய மைண்ட் ரீடிங் என்னங்கிறத இந்த சைக்காலஜிக்கலாக சில விஷயங்களை கற்று வச்சுக்கிட்டு, அவங்க வீட்டில் பிரச்சனை இருக்கா, ஹஸ்பண்டோட சண்டையா, மாமியாரோட சண்டையா, இதையெல்லாம் மைண்ட் ரீடிங் மாதிரி கற்றுக்கிட்டு தான் ஜோசியக்காரங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜோதிடத்தின் ஒரு பகுதி தானுங்க நரபலி கொடுக்கறது, இந்த ஜோதிடத்தை நம்புவது. இவன் இன்னாரால் உங்களுக்கு பிரச்சனை, செவ்வாய் தோசை இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை, இது 7.5 சனி உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது, இதெல்லாம் அறிவியலுக்கு புறம்பான வார்த்தைகள், புறம்பான நம்பிக்கைகள். இந்த குழந்தையை நரபலி கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் செல்வம் வரும். 6 வயசு உள்ள பெண் குழந்தையை கொடுங்க, கன்னி பருவத்தில் இருக்க ஒரு பெண்ணை பலி கொடுங்க, இதையெல்லாம் நம்பி ஆந்திரா தமிழ்நாட்டில் அவ்வப்போது செய்திகள் வருதா இல்லையா? நரபலி, பெண் குழந்தை நரபலி, யார் பார்த்தா சித்தப்பாவே கொடுத்துருப்பார், தனக்கு பணம் சேரணும்னு அண்ணன் மகனையே கொலை பண்ணி கொடுத்துருப்பார், இந்த மாதிரி செய்திகள் பார்த்துருக்கோமா இல்லையா? இதையெல்லாம் நடந்ததற்கு பிறகும் ஜோதிடத்தை நம்புகிற ஒரு கூட்டம் இருப்பது என்பது வெக்கி தலைகுனிய வேண்டிய விஷயம். அப்போ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி சாஸ்திரம் சம்பிரதாயம் சடங்குகள், ஜோதிடத்தை நம்புவர்களை, இது இந்த மாதிரியான பிற்போக்குத்தனங்களை நம்புவர்களை வெளுத்து வாங்கும் விதமாக அந்த ஜீ தமிழில் அந்த தமிழா தமிழா நிகழ்ச்சியில் அவர் பேசியிருக்கிறார் என்பது உண்மையில் பாராட்டத்தக்கது. அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு பெரியாரிஸ்டுகளோ இடதுசாரிகளோ அல்லது ஒரு பெண்ணிய அமைப்போ மூடநம்பிக்கை எதிர்ப்பு அமைப்பு நடத்துகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா அதனுடைய வீச்சு வந்து குறைவாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு ஊடகத்தில் பொதுவாக எல்லோரும் பார்க்கின்ற ஒரு கமர்ஷியலான நிகழ்ச்சியில் உட்காந்து இப்படி பேசுவதற்கு ஒரு துணிச்சல் வேணும், அதை அந்த ஊடகம் தொடர்ச்சியாக ஒளிபரப்புறாங்க, இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா ஜோசியத்தை திரைப்படங்கள் கூட திருப்பி திருப்பி நம்புவாங்க. இப்போ சின்னத்தம்பி படத்தில் பார்த்தீங்கன்னா குஷ்பு பிறக்கும்போதே இது கல்யாணம் வந்து உங்கள் விருப்பப்படி நடக்காதுங்குவாங்க, முன்கூட்டியே கணிச்சிட்டாங்களாம். அப்போ இது பார்க்குற ஒருத்தனுக்கு வந்து ஜோசிய உண்மை அப்படின்னு நம்புவாங்கள்ல. இப்போ திரைப்படங்களில் பெரிய பணக்கார குடும்பத்தை காமிச்சா அந்த பணக்கார குடும்பத்துக்குன்னு ஒரு குடும்ப ஜோசியர் இருப்பார், அவர் சொல்கிறபடி தான் நடக்கும், அவர் இப்படி சொல்வார், அவர் கடைசியில் அவர் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்வார். இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம கதாநாயகர்கள் கதாநாயகி கதாநாயகனோட அப்பாலாம் நம்புகிற மாதிரி காமிப்பாங்க, அதே மாதிரியே நடக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம மக்கள் வந்து என்ன தான் படித்தாலும் ஜோசின்னு ஒன்று இருக்கு. ஏன்னா வீட்டில் ஆண்டாண்டு காலமாக ஒரு ஜாதக புத்தகம்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க, ராசியை பற்றி தினைக்கும் பேப்பரில் இந்த ராசி நேயர்களே இந்த உங்களுக்கு இது நடக்கும், இந்த சட்டை போட்டு போங்க, இந்த வண்ணம் உங்களுக்கு ஆகாது, எவ்வளோ பிற்போக்கு. கலருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? அப்புறம் உங்கள் பையன் படிக்க மாட்டான், ஆணி போய் ஆவணி வந்து அவங்க பையன் டாப்பில் வந்துடுவான், அது வரையும் அவனுக்கு வந்து 7.5 சனி பிடிச்சி ஆட்டுது இப்படின்னு திரைப்படங்கள்லேயே வசனம் வச்சுருக்காங்க. அந்த கலவாணி படத்துலலாம் அந்த சரண்யா சொல்லிகிட்டே இருப்பாங்க, என் பையனுக்கு இந்த ஆணி வந்துட்டு அவனுக்கு டாப் ஆயிருவான் ஜோசியக்காரர் சொல்லிட்டாரு. ஏன் பாபா படத்தில் ஜோசியம் தானே படத்தோட கதையே, ரஜினிகாந்த் சேர் குடிப்பார், தண்ணி அடிப்பார், ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பார், அவங்க அம்மா கிட்ட தடுக்க மாட்டாங்க. ஏன், அவன் ஜாதகம் அமைப்பு, அவன் ஜாதகம் அப்படி அமைஞ்சிருக்கு, ஆனால் ஒரு காலத்தில் அவன் மிகப்பெரிய ஆளாக வருவான், அதே மாதிரி கடைசியில் அவருக்கு அந்த மந்திர சக்தி வரும். அப்போ இதையெல்லாம் பார்க்கின்ற மக்களுக்கு இது ஜாதகத்தில் இருக்கிறபடியே உருப்படாமல் இருக்கிறான் போல, ஒரு 24 வயசு பையன் உருப்படாமல் இருந்தா ஜாதகத்தில் இருக்குது. இப்படி சொல்லியே ஜோசியக்காரங்க வந்து நல்லா பணக்கார குடும்பத்திலேருந்து பணம் கறந்துக்கிட்டே இருக்கலாம். அம்மா 26 வயசுக்கு அப்புறம் பாருங்கம்மா பெரிய லெவலில் வந்துருவாம்மா, இந்த மாதிரி ஜாதக அமைப்பு அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மக்களை ஏமாற்றுவது. செவ்வாய் தோசங்கிற பேரில் எத்தனை பெண்களுக்கு இவங்க கல்யாணம் ஆகாமலே வச்சுருக்கிறாங்க அல்லது நிறைய பணத்தை கறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதில் இருந்தெல்லாம் பெண்களையும் ஆண்களையும் இளைஞர்களையும் அடுத்த தலைமுறையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மை போன்ற ஊடகங்களுக்கு இருக்கிறது. அந்த விதத்தில் இந்த மாதிரி ஒரு பொறுப்புணர்ச்சியுடன் கூடிய ஒரு நிகழ்ச்சியை செய்த ஜீ தமிழுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக்கணும். இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் எம்ஜிஆர், அன்னைக்கே பாடியிருக்கார், இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேங்கிற மாதிரி இந்த காலகட்டத்திலையும் நம்ம அவங்க ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அதில் குணசேகரன் கேட்பார், சுனாமி வந்ததுக்கப்புறம் நாங்கள் சுனாமிலாம் வரும்னு அன்னைக்கே சொன்னோங்குவாங்க,
எப்பா டிசம்பர் 24 முன்னாடி ஒரு டிசம்பர் 21 நைட்டாவது ஜோசியக்காரங்களாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட்டு இன்னொரு 3 நாளில் உலகம் அழிய போகிற அளவுக்கு ஒரு சுனாமி வரப்போகுது, குறைந்தபட்சம் அந்த கன்னியாகுமரி நாகப்பட்டினம் மெட்ராஸ் பக்கம் இருக்கவங்களாவது பாதுகாப்பாக இருந்துக்கோங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு இப்போ தான் கல்யாணம் நடக்கணும், இப்படி தான் பண்ணணும், இந்த தோஷம் இருக்குன்னு பண்ணிக்கிறவங்க, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை பெண் குழந்தையாக தான் பிறப்புனியே உறுதியாக அவங்களால சொல்ல முடில, ஆண் குழந்தையாக பிறக்கணும் சொல்ல முடில. அப்போ அரசியல் விஞ்ஞானம் இது இரண்டுக்கும் எதிரானது, இது இரண்டுக்கும் முரணானது, இந்த இரண்டிலையும் புகுந்து குழப்பி விடுவது, தன்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்வது மட்டும்தான் ஜோசியம். ஜோதிடங்கிறது உண்மை கிடையாது. உண்மையில் வானவில், அதாவது வானியல்னால் என்ன, ஜியோகிராஃபினா என்ன, பூமிக்கும் வானத்துக்குமான காலமாற்றம், எப்போ சூரியன் 12 மணிக்கு வருது, அதுக்கு என்ன சயின்ஸ் காரணம், அப்போ பூமி தன்னைத்தானே சுற்றிக்குதா, சூரியனை சுற்றி, இதெல்லாம் சயின்ஸு. இதய மனிதன் அந்த காலத்தில் உள்ள தமிழர்கள் வந்து இதில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க. வள்ளுவம்ங்கிறதா இருக்கட்டும், குறிப்பார்த்தல் அந்த மாதிரி இருந்தாங்க. அது வந்து ஜோசியம் கிடையாது, கற்பனை கிடையாது, அது அறிவியல், அறிவியல் உணர்வு, அறிவியல் அறிவு. வானம் பூமி மண் சார்ந்து நிலம் சார்ந்து மனிதன் வாழ்ந்த போது அவனுக்கு பூமி அவனோட பேசிச்சு, வானத்தை பற்றி அவன் கணித்தான், மழை வந்துடும் இப்படியெல்லாம் கணித்து அவன் சில விஷயங்களை சொல்லி வைத்தான், அதை குறிப்புகளாக எழுதி வச்சாங்க. ஆனால் ஜோசியங்கிறது அப்படி கிடையாது, இது ஏமாற்று. கடவுள் பேரை சொல்கிறது, எலியை வச்சு ஜோசியம் பார்க்குறது, எங்க ஒரு எலிக்கு இருக்க அறிவு கூட மனிதனுக்கு இருக்காதாங்க, அந்த எலி எடுத்து கொடுத்து தான் உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது. அந்த ஓர் அறிவு ரெண்டு அறிவு எலியா கிளியா, கிளியும் எலியும் கரடியும் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குமா? கைரேக ஜோசியம் எது சொன்னாலும் சொல்லும், கைரேக வந்து பொய் சொல்லாது. கை இல்லாதவே இந்த உலகத்தில் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கையே ரெண்டு கையும் இல்லாதவனுக்கும் வாழ்க்கை இருக்குது. அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக லட்சாதிபதியாக இந்த உலகத்தில் சாய்த்து கொண்டு இருக்கிறார்கள். கை இல்லாதவர்கள், கால் இல்லாதவர்களை சாய்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் என்ன, கையை வச்சு தான் உலகம், கை இல்லைனா உலகமே இல்லைங்கிறீங்க. அப்போ எவ்வளவு அறிவியலுக்கு புறம்பானது உங்களுடைய இந்த ஜோதிடம். அப்போ இயற்கை நீதிக்கே எதிரானது. ஒரு மனிதனுடைய பிறப்பை வச்சு தான் அவன் வாழ்க்கையே அமையுங்கிறது கிடையாது. அவனுடைய செயல்பாடுகள், சிந்தனைகள், வளர்ப்பு முறை, அவன் சார்ந்திருக்கக்கூடிய வாழ்வியல், அவன் படிக்கின்ற புத்தகங்கள், அவன் மனதில் இருக்கக்கூடிய நல்ல சிந்தனைகள் அவனை ஒரு நல்ல மனிதனாகவும் அடுத்தவனுக்கு பயன்படக்கூடிய ஒரு நல்ல தலைவனாகவோ ஆளுமையாகவோ ஆக்கும், அது ஆணோ பெண்ணோ. அதையெல்லாம் இல்லாமல் பெருமனே பிறந்துட்டா இந்த வயசில் கல்யாணம் ஆகணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தீர்மானிப்பது எப்படி? அது எவ்வளோ பெரிய ஒரு பிற்போக்குத்தனம். இதை இந்த திரைப்படங்கள் முதற்கொண்டு, சீரியல் முதற்கொண்டு, மீண்டும் மீண்டும் ஜோசியக்காரன்னு ஒருத்தர் இந்த குடும்பத்துக்கு இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராசி இருக்கணும். ஜெயலலிதாமியார் பிறந்த அதே தேதியில் எத்தனை பெண்கள் பிறந்திருப்பாங்க அதே நட்சத்திரத்தில்? அவங்க எல்லாருமே முதலமைச்சர் ஆகிட்டாங்களா? அவர் குணசேகரன் தான் கேட்டார், ரஜினிகாந்த் பிறந்த அதே தேதியில் பிறந்தவங்க எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்களா? ஏன் ஆகலை? இதை ஒரு திராவிட இயக்கமோ கலைஞரோ அண்ணாவோ கேட்டிருந்தா இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையில் அதான் பேசுகிறாங்கன்னு சொல்லியிருப்பீங்க. நல்ல வேளை இது வந்து ஒரு சின்ன திரையில் பிரபலமானவர் பேசியிருக்கிறார். இன்னும் பலர் இதை பேசுகிறோம், பல நடிகர்கள் தயவுசெய்து இந்த மக்களுடைய உணர்ச்சிகளை, ரசிப்புத்தன்மையை காசாக்கி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்க சினிமா நடிகர்களே, குறைந்தபட்சம் இந்த மக்களுடைய நம்பிக்கைகளில் எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போகிறாங்க, பிற்போக்காக போகிறாங்கங்கிறத உணர்ந்து இந்த ஜோதிடம், ஜாதகம், இந்த நம்பிக்கைகள், பெண்கள் வாழ்க்கையை, பெண் கல்வியை ஜோசியக்காரன் சொல்லிட்டான்னு பொம்பளை பிள்ளை ஸ்கூலை நிப்பாட்டின கூட்டம்லாம் நம்ம நாட்டில் இருக்குது. நரபலி கொடுக்க சொன்னான்னு குழந்தைய கொன்ன கூட்டமும் இருக்குது. அப்போ இதையெல்லாம் வந்து சட்டப்படி தடுக்கணும், சட்டப்படியே அது தவறு. அறிவியலுக்கு புறம்பாக பிரச்சாரம் செய்யக்கூடாது ஒரு ஊடகம், ஆனால் அது எல்லாமே இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் ஊடகங்கள் இப்போ ஆரோக்கியமான சூழலில் போய்கிட்டு இருக்காங்க. ஜோதிடத்திற்கு எதிராக, மூடநம்பிக்கைக்கு எதிராக, பெண் கல்விக்கு ஆதரவாக, சமூக நீதிக்கு ஆதரவாக ஊடகங்கள் இது போன்ற டிபேட்ஸு, விவாதங்கள், பேச்சு மன்றங்களை வைப்பது என்பது நல்ல விஷயம். ஏனென்றால் அந்த விஜய் டிவியில் வரக்கூடிய தமிழ் பேச்சு எங்கள் மூச்சிலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சாதி ஒழிப்பு, சமூக நீதி, பெண் கல்வி இது குறித்து தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனாக இறங்கி ஜோதிடத்துக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க. அது நல்ல மக்களிடம் பரவலாகுது. அந்த அவர் பேசுனது சின்ன சின்ன ஷார்ட்ஸாக கிளம்பி எவ்வளோ இதாக அவர் பேசியிருக்கார் நல்லா கவனித்து பாருங்கள். ஜோசியக்காரங்க பேசுனது வீரியமாக பரவலை, ஜோதிடத்திற்கு எதிராக இவர் பேசுனது பரவுது. ஏன்னு கேட்டிங்கன்னா மக்கள் சிந்திக்கிறாங்க, இவர் பேசுனதில் உண்மை இருக்குது, அவர்கள் பேசுகிறது எல்லாமே கற்பனை, நடக்கும், நடக்கலாம், தெரியுமா, நாங்கள் யார் தெரியுமான்னு. ஆனால் இவர் பேசுனது எல்லாம் தெரியும். இனி இப்போ நடக்க போகிற ஏதாவது ஒன்று சொல்லு, நீ அடுத்த மாதம் ஏதாவது புயல் வருமா வெள்ளம் வருமா நீ சொல்லு பார்ப்போம். ஆனால் வந்ததுக்கப்புறம், இந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறம் நீ என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்கிறதுக்கு நீ தேவையில்லை அப்படின்னு இனிமேல் வெளிப்படையாக இது போன்ற விஷயங்களை பேச ஆரம்பித்தால்தான்
அடுத்த தலைமுறை நாம் அறிவியல் பூர்வமாக அடுத்த கட்டத்தை நகர்த்தும். இல்லை என்றால் அந்த குணசேகரன் அவர்கள் அழகாக சொன்னாங்க, இந்தியாவினுடைய மிகப்பெரிய பிரச்சனையை ஜோசியத்தை நம்புறதுதான், அதனால தான் இவ்வளோ பெரிய பின்னடைவை வந்து நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது உண்மை. அவர் ஒரு சின்னத்திரை நடிகரோ பெரிய திரை நடிகரோ அவர் சொல்லியிருக்கிறதுல உள்ள பகுத்தறிவின் கண் கொண்டு தயவுசெய்து சிந்திங்க. நம்முடைய பொருளாதாரம் நம்ம உழைப்பின் மூலமாக வந்தது, நமக்கும் பிறருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இருக்கணும். இப்படி சும்மா ஏதோ ஒரு ஜோசியக்காரர் சொல்கிறதுக்காக நம்ம பணத்தையும் வாழ்க்கையும் நேரத்தையும் நம்பிக்கையை இழந்து கொண்டு இருப்பதுங்கிறது மிகப்பெரிய அளவில் நம்ம வாழ்க்கையை பின்னடைவை ஏற்படுத்த செய்யும். நம் தமிழர்கள் முற்போக்கு மரபுக்கு சொந்தக்காரங்க. இந்த ஜோசியம் இந்த மாதிரியான பிற்போக்குத்தனம் பழமைக்கு சொந்தமானவர்கள் கிடையாது. இதெல்லாம் இடையில வந்து புகுந்து தமிழர் வாழ்வியலை கெடுத்தது. ஆகவே உண்மையான அறிவியல் கண்ணோட்டத்துடன் எல்லாவற்றையும் அணுகுங்க. நம்ம தமிழ் மொழியே அறிவியல் கண்ணோட்டம்ல மொழி. தமிழில் ஒரு பேர் இருந்தால் அதுக்கு ஒரு அறிவியல் காரணம் இருக்கும், அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் இருக்கும். நான்கு கால்கள் இருப்பதால் நாற்காலி, பறப்பதால் பறவை. இப்படி நீங்கள் தமிழில் உள்ள எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தம் இருக்கும், அதுக்கு ஒரு விரிவான ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படி ஒரு அறிவியல் பூர்வமான மொழியை பேசுகின்ற தமிழர்கள் இது மாதிரி அறிவியலுக்கு முரணான இந்த மாதிரியான ஜோதிடம் போன்ற விஷயங்களை நம்பி நம்ம வீட்டு பெண்களுடைய வாழ்க்கையும் இளைஞர்களுடைய வாழ்க்கையும் சீரழிக்கக்கூடாது. குறைந்தபட்சம் பெரியவங்க அதில் இருந்தால் கூட இளைஞர்கள் இதெல்லாம் நம்பாதீங்க, இதெல்லாம் ஏமாற்று வேலைன்னு சொல்லி அவர்களுக்கு புரிய வைங்க. இது போன்ற பரப்புரையை செய்ய வேண்டியது ஒவ்வொரு ஊடகத்தின் கடமை. இந்த வேலையை செய்திருக்கக்கூடிய ஊடகத்தை பாராட்ட வேண்டியதும் ஒரு தமிழ் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவனாக, பகுத்தறிவை விரும்பக்கூடியவனாக, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவனாக ஜீவா டுடே அந்த ஊடகத்தை பாராட்ட வேண்டியது கடமைன்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, ஜனநாயகம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தாங்க. நன்றி.